ஒரு நபர் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருக்கார். படிச்சுட்டு இருக்கும்போது குரு கிட்ட போய், குரு நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி குரு கேட்குறார். அப்படியா, சரி நீ வெளியில் போ, தப்பு கிடையாது. ஆனால் நீ வெளியில் போய் உபன்யாசம் பண்ண போறியப்பா, நீங்கள் படித்ததெல்லாம் வெளியில் சொல்ல போறியா? ஆமாம், நான் வெளியில் போய் எல்லாத்துக்கும் சத்சங்கம் பண்ண போகிறேன். அதில் ஒருத்தர் வந்து எதிர்த்தாப்புல கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன்? கவலைப்பட மாட்டேன், கேள்வியை பற்றி பதில் சொல்லுவேன். உனக்கு எதிர்த்து பேசினா நீ என்ன பண்ணுவேன்? அதற்கும் நான் பதில் சொல்லுவேன். நீ பேசுகிறத அவன் கேட்கவே இல்லை, நேராக வந்து உன்னை அடிக்க வரான், நீ என்ன பண்ணுவேன்? அவன் பெருசாக எனக்கு காயப்படுத்தலை, பெரிய அடி எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ஓ சரி, அதே மாதிரி பெருசாக அடிச்சுட்டான், உனக்கு காயமும் படுத்திட்டான், என்ன பண்ணுவேன்? பெரிய இரும்பு கம்பி வச்சு அடிக்கலையேன்னு சந்தோஷப்படுவேன். சரிப்பா, பெரிய இரும்பு எடுத்தான், அந்த கம்பியால் ஓங்கி அடிச்சுட்டான், பெரிய ரத்த காயம் உங்களுக்கு பட்டுருது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். எனக்கு எதுவும் உடம்புக்கு தானே அடிபட்டுது, நமக்கு ஆயுளுக்கு எதுவும் வரலையேன்னு சந்தோஷப்பட்டுவேன். ஆமாம், அப்படியே அடித்தாரு, உனக்கு மண்டையும் உடஞ்சது, நீ அந்த இடத்துலையே உனக்கு முடியாமல் போயிட்டு நீ விழுந்துவிட்ட, மயக்கமாக விழுந்துவிட்ட, உனக்கு கடைசி காலம் வந்துடுச்சு, என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். எப்போவோ போகிறது சுவாமியினுடைய பேர் சொல்லி அப்போவே போச்சேன்னு சந்தோஷப்படுவேன். குரு சொன்னாராம், ரொம்ப சந்தோஷம், பக்குவப்பட்டேன், நான் எல்லாம் நெகட்டிவாக பேசினேன், அது அத்தனையும் பாசிட்டிவாக நீ மாற்றினேன், இதுதான் ஒரு உபன்யாசருக்கு தேவை. ஆக நீ நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுவேன், போய் எல்லாத்துக்கும் நம்ம படித்ததை போய் நீ இது பிரச்சாரம் பண்ணு, இது உனக்கு உதவிகரமாக இருக்கும், பக்குவப்பட்டுவிட்டேன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒரு குரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பக்குவப்படுறதுக்காக, நம்ம வாழ்க்கையில் குருன்னு நினைக்கக்கூடியவர் இறைவன், இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும். சரி.